என்ன இந்தியால உள்ள இந்த காலேஜ்ல எப்படி எல்லாம் வரதட்சணை வாங்கலாம்னு சொல்லி கொடுக்கிறதுக்கு தனி பாடமே இருக்குதா? வெனம் படத்துல வரக்கூடிய இந்த வெனம் உண்மையாவே இருக்குதா? தாய்லாந்துல தொப்பை இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு கொடுக்கிற ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமா இருவீங்க. எல்லா ஷாப்பிங் மால்லயும் எதுக்காக தியேட்டரை மட்டும் டாப் ஃப்ளோர்ல வைக்கிறாங்கன்னு தெரியுமா? ஓ, இதுக்காக தான் ஸ்பேஸ் பார் மட்டும் கீபோர்ட்ல பெருசா வைக்கிறாங்களா? இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்பர் 1, வண்டி ஓட்டும் போது ரோட்ல ஆக்சிடென்ட் எல்லாம் ஆகாம இருக்கிறதுக்காக பிரிட்டன்ல ஒரு சூப்பரான மெத்தட் யூஸ் பண்ணிருக்காங்களாம். 1960களில் ரொம்ப ஸ்கூல்கள்ல இப்படியும் கிளாஸ் வச்சிருந்தாங்களாம். இந்த கிளாஸ்ல இந்த மாதிரி ஒரு கார்ல இருந்து ஸ்கிரீனை பார்த்து கார் ஓட்டணுமா? இது ஒரிஜினல் காரை ரோட்ல ஓட்டும் போது எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபீலிங் தான் இதுலயும் இருக்குமா? இந்த காரை கரெக்டா ஓட்டி பாஸ் பண்ணிட்டு தான் டிரைவிங் டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி லைசென்ஸே எடுப்பாங்களாம். இந்த டிரைவிங் கிளாஸ் ஸ்கூல்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ரொம்ப பாப்புலரா இருந்ததுதான். எல்லாருக்குமே இந்த டிரைவிங் கிளாஸ் பிடிக்குமா? இந்த மாதிரியான டிரைவிங் கிளாஸ் இப்போ உள்ள ஸ்கூல்கள்ல இருந்தா எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 2, இப்ப ரீசெண்டா ஈக்வடார் நாட்டுல ஒரு சட்டம் போட்டிருக்காங்களாம். இந்த சட்டத்தின் அடிப்படையில விலங்குகளுக்கும் அதுக்குன்னு தனி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்களாம். இது காரணமா எந்த ஒரு ஆட்களுமே விலங்குகளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதான், அது கூடவே விலங்குகளை கொல்லையும் கூடாதான். அப்படி யாராவது இந்த சட்டத்தை மீறின அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து தண்டனையும் கொடுப்பாங்களாம். இது காரணமா முழு உலகத்துல விலங்குகளுக்கும் தனிப்பட்ட ரைட்ஸ் கொடுத்த நாடா ஈக்வடார்னு பேரை வாங்கிட்டான். இந்த மாதிரியான சட்டம் எல்லா நாடுகள்ல இருந்தா எப்படி இருக்கும்னு உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 3, இப்ப ரீசெண்டா 3-4 மாசம் முன்னாடி இந்தியன் பிஎஸ்எஃப் சோல்ஜர்ஸ் கொஞ்சம் பேர் சேர்ந்து ஒரு ஜீப்பை என்ன செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா ரொம்பவே ஆச்சரியமாயிருவீங்க. ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஜீப்பை மொத்தமா கலத்தி போட்டுட்டு பிரிட்டன் எல்லா பார்ட்ஸையும் கரெக்டா ஜாயின் பண்ணிட்டாங்க. இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா வெறும் 2 நிமிஷத்துல இந்த மாதிரி வண்டியை கலத்திட்டு பிரிட்டன் ஜாயின் பண்ணிருக்காங்களாம். அப்புறமா இந்த வீடியோ நியூஸ் மூலமாவும் இன்டர்நெட் மூலமாவும் ரொம்ப வைரல் ஆகிட்டான். நம்பர் 4, எல்லாருமே ரொம்ப வீடியோஸ்ல டிஃபரெண்டான ஹேர் கட்டிங்க பாத்திருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபயர் கட்டிங் எல்லாம் பாத்திருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு சில கண்ட்ரில பார்பர் ஷாப்ல இந்த மாதிரி மரம் வெட்டக்கூடிய மிஷின் எல்லாம் வச்சு ஹேர் கட் பண்றாங்களாம். இந்த ஹேர் கட்டிங்க ரொம்ப பேர் பார்த்துட்டு அவங்களும் இந்த மாதிரி மிஷின் வச்சு ஹேர் கட் பண்ணி யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்காங்களாம். அதோட 1-2 வீடியோ கிளிப்ஸ் காட்டுறேன் பாருங்க. நம்பர் 5, சமோசா சாப்பிடுறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இந்த உலகத்துல இப்படி ஒரு நாடு இருக்குதான் சமோசாவை பேன் பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆப்பிரிக்கால இருக்க சோமாலியா பகுதியில சமோசாவை டோட்டலா பேன் பண்ணிட்டாங்களாம். எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னா சமோசாவோட ஷேப்பை பாக்குறதுக்கு பைபிள்ல உள்ள கடவுளை குறிக்கிறது மாதிரி இருக்குமா? இது காரணமா சோமாலியால மேக்ஸிமம் முஸ்லிம்ஸ் இருக்கிறதுனால பைபிள்ல உள்ள கடவுளை குறிக்கிறது மாதிரி சாப்பாடே இருக்க கூடாதுன்னு சமோசாவை பேன் பண்ணிட்டாங்களாம். சப்போஸ் யாராவது சமோசாவை சுட்டு சாப்பிட்டாலோ இல்ல சமோசாவை சுட்டு வித்தாலோ அவங்களுக்கு பெரிய அளவுல தண்டனையும் கொடுப்பாங்களாம். இதுக்கு பயந்து எல்லாருமே சமோசாவை சாப்பிடுறதுக்கு கூட யோசிக்க மாட்டாங்களாம். நம்பர் 6, இந்த உலகத்துல இப்படி ரொம்ப சுமர் ரெஸ்லர்ஸ் இருக்காங்களாம். அவங்க ஷூ வேற ஸ்டைலிஷான செருப்பு ஒண்ணுமே போடக்கூடாதான். இந்த மாதிரி கட்டையால உருவாக்கப்பட்ட செருப்பு மட்டும் தான் போடணுமா? சுமர் ரெஸ்லிங் ரூல் படி ரொம்ப லோ ரேங்க்ல இருக்கிற சுமர் ரெஸ்லர் எல்லாருமே இந்த மாதிரியான கட்ட செருப்பு தான் போடணுமா? எதுக்காக இப்படி ஒரு ரூல் வச்சிருக்காங்கன்னா கட்ட செருப்பு போடுறதுனால அவங்களோட கால் பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆகுமா? அது கூடவே இந்த கட்ட செருப்பு போட்டிருக்கும் போது அந்த சுமர் ரெஸ்லரோட மனசுல நம்மள நல்லா பிராக்டிஸ் எடுத்து பெரிய ரெஸ்லர் ஆகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்குமா? இது காரணமா தான் லோ ரேங்க்ல இருக்கிற சுமர் ரெஸ்லர் கட்ட செருப்பு மட்டும் தான் போடணுமா? நம்பர் 7, RRR மூவி பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பா மூவில இந்த கொடியை பார்த்திருப்பீங்க. இந்த கொடி சும்மா சாதாரண கொடி கிடையாதான். 1906 7 ஆகஸ்ட்ல இந்த கொடி தான் இந்தியாவோட கொடியாட்டி இருந்ததான். ஆனா அபிஷியலா அறிவிக்கப்படலையா? அப்புறமா வருஷங்கள் போக போக கொடி எல்லாம் ஒவ்வொன்னா மாறி மாறி 1947 சுதந்திரம் கிடைச்ச அப்புறமா தான் இந்த பிளாக அபிஷியலா அறிவிச்சு இந்தியாவோட கொடியாட்டு வச்சிட்டாங்களாம். நம்பர் 8, நார்மலா எல்லாருமே இதை கவனிச்சிருப்பீங்க. மொபைல்ல உள்ள கீபோர்டா இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர்ல உள்ள கீபோர்டா இருந்தாலும் அதுல ஸ்பேஸ் பார் பட்டனை மட்டும் இந்த மாதிரி பெருசா வச்சிருப்பாங்க. ஆனா எப்பவாது யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக ஸ்பேஸ் பார் மட்டும் பெருசா வச்சிருக்காங்கன்னு? எதுக்காக நான் நார்மலா டைப்பிங் பண்ணும்போது அதிக அளவுல தேவைப்படுற ஸ்பேஸ் பட்டன் தான். ஒவ்வொரு வார்த்தையை டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் போட்டுட்டு தான் அடுத்த வார்த்தையே டைப் பண்ணுவாங்க. இது காரணமா ஸ்பேஸ் பட்டனை எல்லா ஆங்கிள் இருந்தும் ஃபாஸ்டா கிளிக் பண்றதுக்காக தான் ஸ்பேஸ் பட்டனை மட்டும் பெருசா வச்சிருக்காங்களாம். இந்த பட்டனை பத்தின விஷயம் உங்களுக்கு இப்பதான் தெரியுமா இல்ல ஃபர்ஸ்டே தெரியுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 9, மால்ல மூவி பாக்குற எல்லாருமே மேக்ஸிமம் இதை கவனிச்சிருப்பீங்க. மால்ல படம் பாக்குறதுக்கான தியேட்டர் எல்லாமே மேக்ஸிமம் டாப் ஃபுளோர்ல தான் வைப்பாங்க. எதுக்காக டாப் ஃபுளோர்ல வைக்கிறாங்கன்னா சப்போஸ் தியேட்டரை கீழே உள்ள ஃபுளோர்ல வச்சுட்டா அதிக அளவுல ஸ்பேஸ் எடுக்குமா? இதனால மத்த பொருள் சேல்ஸ் பண்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்குமா? இன்னொரு மெயின் ரீசன் என்ன, தியேட்டரை கீழ் ஃபுளோர்ல வச்சுட்டா கொஞ்சம் பேர் டைரக்டா படம் மட்டும் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருவாங்களாம். அதுவே டாப் ஃபுளோர்ல வச்சா படம் பார்க்க டாப் ஃபுளோருக்கு போயிட்டு இருக்கும் போதே மத்த ஃபுளோர்ல இருக்கிற கடைகள் எல்லாம் பார்த்து ஏதாச்சும் வாங்கறதுக்கு தோணுமா? இது காரணமா மால்ல நல்லா சேல்ஸ் அதிகமாகிருமா? இப்படி சேல்ஸ் எல்லாம் கூட்டுறதுக்காக தான் மேக்ஸிமம் எல்லா மால்கள்லயும் தியேட்டரை டாப் ஃபுளோர்ல வைக்கிறாங்களாம். நம்பர் 10, நார்மலா எல்லாருமே இதை கவனிச்சிருப்பீங்க. போலீஸ்காரங்களே ரொம்ப பேர் ஃபிட்டா இல்லாம தொப்பை எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா தாய்லாந்துல கொஞ்சம்
வருஷம் முன்னாடி போலீஸ்காரங்களுக்காக ஒரு சூப்பரான சட்டம் கொண்டு வந்திருக்காங்களாம். எந்த போலீஸ்காரங்க குண்டா இருக்கிறாங்களோ அவங்களோட தொப்பையை குறைக்கிறதுக்காகவே ஒரு கேம்ப் ஓபன் பண்ணிருக்காங்களாம். இந்த கேம்ப்ல குண்டா இருக்கிற போலீஸ்காரங்களை அனுப்பிவிட்டு எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்களாம். ரெண்டு வாரத்துக்கு அங்கேயே இருந்து அவங்க தர்ற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்ற எக்ஸசைஸையும் செய்யணுமா. இதுல என் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா எந்த போலீஸ்காரங்க அதிக அளவுல வெயிட்ட குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசாட்டு பல 1000 ரூபாயும் கொடுப்பாங்களாம். வேற இந்த கேம்ப்புக்கு போறதுனாலே ரொம்ப போலீஸ்காரங்க ஃபிட்டாவும் ஹெல்த்தியாவும் இருக்காங்களாம். நம்பர் 11 யுஎஸ்ஏல இப்ப ரொம்ப பேர் மொரட்டு சிங்கிள் கல்யாணம் பண்றாங்களாம். இந்த கல்யாணத்துல அவங்களே அவங்கள கல்யாணம் பண்ணிக்குவாங்களாம். யாரு தனக்குன்னு லைஃப் பார்ட்னர் வேண்டாம்னு நினைச்சிட்டு தனியாவே சுதந்திரமா வாழலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்கல ரொம்ப பேர் இப்படி அவங்களே அவங்கள கல்யாணம் பண்றாங்களாம். இதுலயே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த கல்யாணத்தையும் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணி பார்ட்டி எல்லாம் வைப்பாங்களாம். வேற ஹனிமூனுக்கும் தனியாவே போயிருவாங்களாம். இந்த மாதிரியான கல்யாணம் மெயினா சுதந்திரமா வாழ்றதுக்காகவே பண்றாங்களாம். நம்பர் 12 நாட்டுல ரொம்ப பேர் வரதட்சணை ஒழிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியால இப்படியும் கொஞ்சம் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதான். அங்க பிஎஸ்சி செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதட்சணை வாங்குறதுனால என்னென்ன லாபம் இருக்குன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே ஒரு சப்ஜெக்டே வச்சிருக்காங்களாம். அப்புறமா இந்த வரதட்சணை சப்ஜெக்ட் விஷயம் ரொம்ப வைரல் ஆகி இந்த சப்ஜெக்ட புக்கை விட்டு எடுக்க சொல்லி ஆக்சன் எடுத்துட்டு இருக்காங்களாம். இதுல என் ஹைலைட்டான விஷயம் என்னன்னா அந்த சப்ஜெக்ட்ல இப்படியும் எழுதியிருக்கான் அசிங்கமா இருக்கிற பெண்கள் எல்லாருமே வரதட்சணை கொடுத்து சுமாரான பசங்களையும் அழகான பசங்களையும் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்களாம். இந்த சப்ஜெக்ட பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 13 இந்தியால இருக்கிற நாக்பூர்ல ராகுல்னு பேர் கொண்ட ஒரு 25 வயசு பையன் யூடியூப்ல வீடியோ பார்த்து ஏதாச்சும் கத்துக்கலாம்னு பாம் எப்படி செய்வாங்கன்னு வீடியோ பார்த்து வீட்லயே ஒரு பாம் செஞ்சிருக்கான். ஆனா அந்த பையனோட கெட்ட நேரம் வீடியோ பார்த்து பாம் செஞ்சிட்டான். ஆனா அந்த பாமை டிஃபியூஸ் பண்ண தெரியாம வெடிச்சிருமோன்னு பயத்துல பாமை கொண்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான். அப்புறமா போலீஸ்காரங்களும் பயந்து உடனே பாம் ஸ்குவாடுக்கு எல்லாம் போன் அடிச்சு கூப்பிட்டுட்டாங்களாம். அப்புறமா பாம் ஸ்குவாட்ல இருந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது வெடிக்காது அப்படியே வெடிச்சாலும் பெரிய அளவுல பாதிப்பு ஒன்னும் வராதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறமா அந்த பாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த பையனை போலீஸ் கஸ்டடியில எடுத்துட்டாங்களாம் விசாரணைக்காக. நம்பர் 14 நார்த் கொரியால ரொம்ப பெட்ரோல் பேங்க் ஓனர்ஸ் எல்லாரும் பெட்ரோலோட சேல்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காக ஒரு சூப்பரான மெத்தடை யூஸ் பண்றாங்களாம். அது என்னன்னா இந்த மாதிரி அழகான பெண்களை பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக விடுறாங்களாம். இது மூலமா ரொம்ப பேர் அழகான பெண்களை பாக்குறதுக்காகவே பெட்ரோல் பங்க தேடி வருவாங்களாம். இது காரணமா பெட்ரோல் பங்கோட சேல்ஸ் ரொம்பவே அதிகமாகி ஓனர்ஸ்க்கும் லாபமும் ரொம்பவே அதிகமா கிடைக்குமா. நம்பர் 15 இப்ப ரீசெண்டா வெனம் படத்துல மாதிரியே சைனால ஒரு ஸ்லைம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இந்த ஸ்லைம் பெரிய பெரிய சர்ஜரிக்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குமா. அது கூடவே உடம்புக்குள்ள போய் உடம்புக்கு தேவையில்லாத பொருள் எல்லாம் அதுவே அப்சர்வ் பண்ணி பாடியை கிளியர் ஆக்குமா. எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் சின்ன பசங்க தேவையில்லாத பொருள் எதையாச்சும் உழுங்கிட்டாலும் இந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற ஸ்லைம் அதை வயிற்றுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருமா. இது மட்டும் இல்ல இந்த ஸ்லைம்ல ஏதாச்சும் டேமேஜ் ஆனாலும் வெனம் படத்துல எப்படி வெனம் ஹீல் பண்ணுமோ அதே மாதிரி இதுவும் ஆட்டோமேட்டிக்காவே ஹீல் பண்ணிருமா. இதனால இந்த டெக்னாலஜி ஃபியூச்சருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்குமா. நம்பர் 16 மேக்ஸிமம் ஹோட்டல்ல தங்கியிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பேர் ஹோட்டல்ல சோப்பை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டு போயிருவாங்க. ஆனா அந்த சோப் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா. ரொம்ப நாடுகள்ல ஹோட்டல்ல விட்டுட்டு போற சோப் எல்லாத்தையும் கவர்மெண்ட் ஏஜென்சிக்காரங்க கலெக்ட் பண்ணி அந்த சோப்பை ரீசைக்கிள் பண்ணி நல்லா கிளீன் சோப்பா மாத்தி ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கும் வேற ரொம்ப கஷ்டப்படுற அநாத இல்லங்கள் மாதிரியான இடங்களுக்கும் டொனேட் பண்ணிடுவாங்களாம். இது மூலமா கஷ்டப்படுற மக்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா. இதே மாதிரியே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பாக்குறதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு அதையும் பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.